ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுதாகர். இன்றைக்கி நம்ம பித்தளை சாமான்களை எப்படி பல பலன்னு ஆக்கிறதுன்றத உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். இது நம்ம வீட்டில் இருந்த பித்தளை சாமான்கள். இதை வந்து நம்ம எப்படி நல்ல பல பல பலன்னு ஆக்கிறதுன்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி நம்ம வழக்கமாக வீட்டில் வச்சுருக்கிற உப்பு, நம்ம வீட்டில் வழக்கமாக யூஸ் பண்ணுற உப்பு. இந்த உப்பை நான் வந்து பாருங்கள், ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளோர். இது வந்து மைதா மாவு. உப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து வினிகர், வினிகரு யூஸ் பண்ண போகிறேன். வினிகர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். வினிகர் கொஞ்சம், இது கூட ஒரு 1/2 லெமன். இது கூட ஒரு 1/2 லெமன். இந்த லெமன் பிழிஞ்சிட்டு இதை எடுத்து வச்சுக்கிங்க. நம்ம தேய்க்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணலாம், அதனால் நம்ம இதை தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சமாக வினிகர் ஊற்றிக்குவோம், ஏன்னா பேஸ்ட்டு மாதிரி நமக்கு வேணுன்றதுக்காக. ஒரு ஸ்பூனுக்கு வினிகர் ஊற்றிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நமக்கு பேஸ்ட் மாதிரி, ஒரு நமக்கு டூத் பேஸ்ட் அந்த அளவுக்கு டூத் பேஸ்ட் இருந்தால் எப்படி இருக்கும் இதுக்குன்னா, பாருங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டு நம்ம இதில் தண்ணி ஊற்றக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம வினிகர் ஊற்றிக்கலாம், இல்லைனா ஒரு எலுமிச்சம்பழம் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம இதை எடுத்து இந்த பாருங்கள், பெரிய பெரிய பாத்திரம், நமக்கு பாத்திரத்தில் லைட்டாக அப்படி அப்ளை. இதை பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணலை. நான் நீங்கள் எதுவும் நீங்கள் பார்க்குறீங்க, நான் ஜஸ்ட்டு நான் தடவுறேன். நான் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், நான் அப்ளை மட்டும்தான் பண்ணுறேன். பாருங்க, எந்த ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு நான் கழுவ கூட இல்லை. இன்னும் என் கையில் இருக்கிறது அப்ளை பண்ணுறேன். கையில் பாருங்கள் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கல, என் கையில் பிசைஞ்சதை வச்சு உங்களுக்கு தடவுறேன். உள்பக்கம் வெளிப்பக்கம் நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். நான் அப்படி ஜஸ்ட்டு நான் அப்ளை மட்டும்தான் பண்ணுறேன். ரொம்ப கூட நான் அழுத்தி தேய்க்கலை, போகலை. உங்களுக்கு அழுக்கு இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் இதை விட்டுருங்க. உங்களுக்கு புதுசு போல் பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள்,
இது வந்து காசிக்கிலேருந்து வாங்கிட்டு வந்த சொம்பு. இதில் வந்து தண்ணி, காசி தண்ணி, கங்கா தண்ணி இருந்தது. இதை ஓப்பன் பண்ணது இந்த இது ஏன்னா இது வந்து அந்த ஓப்பன் பண்ணது கங்கா தண்ணி மூடி நமக்கு எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா, எடுத்துகிட்டு வரும்போது இதை ஓப்பன் பண்ணி எடுத்தது. அதனால் இந்த இது அப்படி உங்களுக்கு வந்து அவங்க வெல்டு பண்ணி வச்சுருந்தது, அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனால் பட் ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக பாருங்கள். நான் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் தேய்ச்சேன். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சு கொஞ்ச நாள் கழித்து கழுவிடலாம். இது எல்லாமே விளக்கு தான். நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகிறோம் இல்லைங்களா, இந்த கோயில் அந்த கோயில் அப்படி போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஒரு வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றுவாங்க, எல்லாத்தையும் எடுத்து 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 வாங்கின்னு வரும்போது மட்டும்தான் ஒரு ஒரு அஞ்சு நாள் அதை நம்ம ஏற்றுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து வச்சிட்றோம். அந்தமாரி இதை இன்றைக்கி நான் சுத்தம் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த நீங்கள் அந்த உங்களுக்கே தெரியும் நான் முன்னாடி இருந்து எப்படி அவருங்க சும்மா தேய்க்கிறேன், நம்ம விரல் நம்ம கையை வச்சு மட்டும்தான் தேய்க்கிறேன். அதுக்கே இந்த மாதிரி ஒரு பளபளப்பு கிடைக்குது. நானே ஒரு 10 மினிட்ஸாக நான் இதை ஊற வச்சிட்றேன். வச்சதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் அடுத்தது என்ன செய்ய போகிறதுன்றதை காட்டுறேன். நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த எலுமிச்சம்பழத்தினுடைய அந்த தோலையை நீங்கள் யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரப், நீங்கள் என்ன ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த ஸ்க்ரப்பை கூட யூஸ் பண்ணி நீங்கள் இதை தேய்ச்சிக்கலாம். நீங்கள் சும்மா நார்மலாக பாருங்கள், அம்மா கையால் தான் தேய்க்கிறாங்க எலுமிச்சம்பழம், அந்த தோல் அப்படியே கையால் தேய்க்கிறாங்க. அம்மாவுக்கு 1 மந்த் தான், உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் அப்படி இப்படி ஏஞ்சி நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு இன்னைக்கு வீடியோவில் காட்டணுன்றதுக்காக பாருங்கள். நல்லா அதை பாருங்கள், நல்லா செட் ஆகி போயிருக்கு பாருங்கள். ஒரு இது ஒரு டைம் ஆகிடுச்சு, ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இதை தான் அம்மா பாருங்கள் கழுவிட்டு இருக்காங்க. எப்படி மம்மி இருக்கு காட்டுங்க பாருங்க, நீங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, பர்ஃபெக்டா. இது நீங்க இன்னும் ஸ்க்ரப் போட்டு, நான் ஸ்க்ரப் போட்டு தேய்க்கல, சும்மா சாதாரணமா எலுமிச்சம்பழம் தோலை வச்சு தான் தேய்ச்சாங்க, வேற எதுவுமே பண்ணல. இன்னும் நீங்க ஸ்க்ரப் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா பளபளப்புன்னு விட்டுடும் பாருங்க. இது வந்து ரொம்ப நாளாக இருந்தது. இதே மாதிரி நீங்கள் 1-2 இங்கே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது நல்லா பளபளப்புன்னு ஆகிடும், இன்னும் பளபளப்புன்னு ஆகிடும். இதே மாதிரி நம்ம இப்போ மற்றது எல்லாத்தையுமே கழுவிடுவோம். மம்மி இருந்தாங்க தேங்காய் நார், எல்லாத்தையும் கழுவிட்டாங்க அம்மா. மம்மி பாருங்க சூப்பர், செம்மையாக கழுவுனீங்க, நல்லா அப்படியே பாருங்க கலரே வித்தியாசம். நம்ம ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் தெரியும், நான் உங்களுக்கு டிஸ்பிளேல வைக்கிறேன். இப்போ நான் கழுவி இதை கொஞ்சம் காய வச்சுக்கிறேன் பாருங்க. எல்லாத்தையுமே நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் பிரித்து பிரித்து வச்சுருந்தது, எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியாச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக கழுவிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியாச்சு பாருங்கள், எல்லாமே அட்டகாசமாக இருக்குது, நல்லா அருமையாக பாருங்கள், எல்லாமே சூப்பராக நம்ம செஞ்சிட்டோம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கும் முறை உங்ககிட்டருந்து விடைபெறுறது சுதாகர். இந்த ப்ரோக்ராமை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.